ஹாய், நான் உங்கள் விவேக். காக்கா இன்றைக்கி நம்மளோட டாப்பிக்கே தான். காக்காவை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா பார்ப்போம். காக்கான்னு ரொம்ப பேர் அலட்சியமாக நினச்சிருப்பீங்க, காக்கா என்ன. ஆனால் அதில் உள்ள விஷயங்களை இன்னைக்கு பற்றி பார்ப்போம். பறவைகளில் அதிகமான தெய்வ சக்தி கொண்ட ஒரே ஒரு பறவை காக்கா மட்டும்தான். கற்புக்கு சிறந்த உதாரணம் காக்கா தான். எப்படின்னு கேட்குறீங்களா, ஒரு தடவை தன் இணையுடன் சேர்ந்தால் சாகிற வரைக்கும் அடுத்த எந்த இணையுடன் சேராத ஒரே ஒரு பறவை காக்கா மட்டும்தான். மனிதனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அதை விடுங்க. தன் கூட்டுக்கு செல்லும் முன் குளிச்சுட்டு தான் கூட்டுக்கே போகும். குளிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகாது. வெளியே வந்தால் அடுத்த தடவை கூட்டுக்கு போகும்போது குளித்து விட்டு தான் செல்லும் ஒரே ஒரு பறவை காக்கா. உணவை முடிந்தவரை சேர்ந்து சாப்பிடும் பழக்கம் உள்ள ஒரே பறவை காக்கா. உலகில் தலை சேர்ந்த தாய்ப்பாசம் உள்ள பறவையும் காக்கா தான். இப்படிங்க கேட்குறீங்களா, தன் முட்டை இல்லைன்னு தெரிஞ்சும் அடுத்த முட்டை அதாவது கோயில் முட்டையை அடை காக்கும் ஒரே ஒரு பறவை காக்கா தான். அதற்கு உணவும் அளித்து அது வளர பறந்து பறக்கிற வரைக்கும் அதற்கு உதவியாக இருக்கிற ஒரே பறவை காக்கலாம். நம் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா அதை தெரிய முன்கூட்டியே தெரியும் ஒரே ஒரு பறவை காக்கா தான். நம் வீட்டில் நல்ல செய்தி வரப்போகுதா என்று முன்கூட்டியே தெரியும் ஒரே ஒரு பறவை காக்கும். முடிந்து வரும் காக்கையை உணவு இலைகள் நம் முன்னோர்களின் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னோர்கள் நம் கண்முன் பார்க்கும் ஒரே ஒரு பறவை காக்கா தான். காக்கையை மதியுங்கள், காக்காவுக்கு உணவு நீங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும்.